வஜ்ரமகுடதர வராஹமூர்த்தி கோபி ஜனலோல கோவர்தனோத்தார தசரதநந்தன தசமுகமர்தன
பட்சி வாகனா பாண்டவ பிரியா மத்ஸ்ய கூர்மா மதுசூதன ஹரி வராஹ நிருசிம்ஹ வாமன பிருகுராம பலராமானுஜ பௌத்த கல்கிதர வேணுகான பிரிய வெங்கடரமணா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா சீதா நாயக பரிபாலக தீன போஷக தர்மஸ்தாபக அநாதரக்ஷக ஆபத் பாந்தவ சரணாகத விதே கருணாசாகர கமலதளாட்ச காமித பலதா பாப விநாசக பாஹி முராரே ஸ்ரீ முத்ராங்கித ஸ்ரீவத்சாங்கித தரணி நாயக தினகர தேஜா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன பத்மாவதி பிரிய பிரசன்னமூர்த்தி அபயஹஸ்தா அக்ஷய வரதா சங்க சக்ரதர சாங்க கதாதர விரஜாதீரஸ்த விரோதி மர்தன சாலக்ராமதர சஹஸ்ரநாமா லக்ஷ்மீ வல்லப லக்ஷ்மணாக்ரஜா கஸ்தூரி திலக காஞ்சனாம்பர கருட வாகனா கஜராஜ ரக்ஷக கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா. வாரதி பந்தன சப்தகிரீஷா ஏகஸ்வரூபா ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இந்த பௌர்ணமி நன்னாள் அன்று கருட வாகனம் நடைபெறும். இந்த பௌர்ணமியில் கருட பகவான் எம் பெருமானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வருகிறார். ஒவ்வொரு மாதமும் இந்த சிறப்பான கருட சேவை என்பது திருமலை கோவில்களில் இருந்து 4 மாட வீதிகளில் உலா வரும். அந்த எம் பெருமானுடைய கருட சேவையை சேவிக்க இருக்கிறோம். திருமலை அப்பன் கருடனை வாகனமாக ஏற்றுக்கொண்டு அனைத்து இடங்களிலும் அந்த கருட பகவான் தன்னுடைய வாகனமாக எடுத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறார். கருடாதிரூட கோவிந்தா கோவிந்தா, பக்ஷிராஜ வாகன கோவிந்தா கோவிந்தா என்று அந்த கருட பகவான் மேல் எழுந்தருளி இருக்கும் அந்த திருவேங்கடவனை நாம் இரு கரம் கூப்பி சேவிப்போம். அப்படிப்பட்ட அந்த கருட பகவான் இன்று எம் பெருமானை தாங்கிக் கொண்டு இப்போது திருமலையில் அந்த வாகன மண்டபத்திலிருந்து கருட வாகனம்
வீதி உலா வர ஆரம்பமாகிறது. அந்த வாகனத்தை சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம் அல்லவா? அப்படி கருட வாகனம் என்பது பிரம்ம வித்தையே ஆகிய கருட பஞ்சாட்சரி ஆகும். ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் கருட பிரம்ம வித்தையை ஹோமம் செய்து நலன் பெறலாம் என்று ஐதீகம். இந்த சுப தினத்தில் பகவானை தாங்கிக் கொண்டு கருட பகவான் நான்கு மாட வீதிகளில் நமக்கு திருவிழா வர காத்து கொண்டு இருக்கிறார். அந்த கருட வாகனத்தை வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த பகவானுடைய அனுகிரகத்தை நாம் அனைவரும் பெற்று கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த மகாவிஷ்ணு அவதாரத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கிருஷ்ண அவதாரம். அந்த கிருஷ்ணரின் பெயரை தாங்கி மூலவர் கொண்ட கோயில்கள் ஏராளம். அப்படி இந்த திருமலையப்பனை தாங்கி கருட வாகனத்திலே பெருமாளை சேவித்து கொண்டு இருக்கிறோம். அந்த எம் பெருமானை சேவித்தால் மிகவும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும். மேலும் பிரம்மோற்சவத்திலே, அதாவது அந்த ஐந்தாவது நாள்களிலே வருடும். பெருமாள் குரு ரோ கடு திவ்ய ரூபமா கருட வா
தீபமா கருட வாகனமா ஸ்ரீஹரி சேவா தீக்ஷ ஞான வைராக்ய பக்ஷ கடு திவ்ய ரூபமா கருட வாகனமா. கருடாதிரிரூட கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பு. இந்த பௌர்ணமி நன்னாள் அன்று அந்த கருட பகவான் அந்த திருமலை அப்பனை திருவேங்கடவனை அந்த பரமாத்மாவனை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வந்து நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அப்படி அந்த கருட வாகனத்தை பார்க்கும் பொழுது நம் சரீரத்தில் இருக்கும் ரோகங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். மேலும் பகவானுடைய கருணா கடாட்சம் என்பது முழுமையாக கிடைக்கும். அதனால்தான் பிரம்மோற்சவத்திலே 5வது நாளில் ஏராளமான பக்தர் சுமார் 1.5 லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அதே போல் இதோ ஒவ்வொரு மாதமும் கருட சேவையிலே நாம் பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. அந்த பகவானுக்கு சகசிரலக்ஷ்மி காசு மாலையை அணிவித்து கருடனுக்கும் சேர்த்து அணிவிக்கிறார்கள். இதோ அந்த பகவான் நித்திய வாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த திருமலையில் இருக்கும் ராஜகோபுரத்தை கூட நாம் சேவிக்க உள்ளோம். இப்போ வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து புஷ்பங்களால் அலங்காரம் செய்து திருமலையையே பூலோக வைகுண்டமாக கலியுக வைகுண்டமாக நமக்கு தெரிகிறது அல்லவா. இந்த பகவான் புறப்பாடு ஆரம்பமாகி 4 மாட வீதிகளில் உலா வந்து கொண்டிருக்கிறார் அந்த பகவான். அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தையும் பெறுவோம் பக்தர்களே. இன்று கிருஷ்ண அவதாரத்திலே ஏராளமான விஷயங்கள் நமக்கெல்லாம் தெரிய போகிறது. இதோ பக்தர்கள் அனைவரும் அந்த கருட பகவானை மேல் எழுந்தருளி இருக்கும் அந்த எம்பெருமானுக்கு கற்பூர மங்கள நீராஜன ஆர்த்தியை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. அதே போல் இந்த கிருஷ்ண பகவானை சேவிக்கும் பொழுது தீராத விளையாட்டு பிள்ளையாய் இருந்தவன் எப்படி இவ்வளவு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அந்த மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனுக்கு பார்த்த சாரதியாக ரத சாரதியாக எப்படி மாறினார் என்று தெரியவில்லை. அப்படி ரோகிணி நட்சத்திரத்திலே கிருஷ்ண பகவானை கூட கண்ண பிரானை நினைக்க தோணுகிறது அல்லவா. இதோ அந்த கருட பகவானுடைய ஆசிகள் அனுகிரகம் நமக்கு கிடைத்தால் எல்லாமே நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் அந்த பக்தவத்ஸ்தனை நம்மை எல்லாம் காப்பாற்றும் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கன் திருமலையில் இதோ கருட வாகனத்தில் சேவை சாதிக்கிறார். அவருக்கு சேவை செய்வதற்காகவே கைங்கரியங்கள் செய்வதற்கு கஜங்கள், அதாவது 4 படைகள், ரத கஜ துரக்க பதாதி. ரதம் என்றால் அதோ அந்த பகவான் ரதத்திலே வருகிறார் அல்லவா. கஜ என்றால் அந்த வாகனத்தில் முன்பு யானைகள் வருகிறது. துரக்க என்றால் குதிரை படைகள். அதன் பிறகு இப்படியாக அந்த பகவானுடைய சேவைகளில் அந்த பகவானுடைய வாகனத்தில் முன்பே கோலாட்டங்கள் மற்றும் நாட்டியங்கள், அதன் பிறகு 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டி, அதைத் தொடர்ந்து கேரளா வாத்தியங்கள். இப்படி மெய்மறந்து அந்த பகவானுடைய கைங்கரியத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு சேவை செய்து கொண்டு இருக்கிறார் நம் கலைஞர்கள். அந்த பகவானை கருட வாகனத்தில் சேவித்து கொண்டிருக்கிறோம். திருப்பம் தருகிறது இந்த சேவையை சேவித்தால். இதோ ராஜகோபுர தரிசனம். வரிசையாக 11 அல்லது 16 கருட சேவைகளை சேவித்து பெருமாளிடம் நமது கோரிக்கைகளை விண்ணப்பித்தால் அந்த பெருமாள் நமக்கு நிச்சயமாக நல்லது செய்வார் என்பது ஒரு ஐதீகம். அப்படி அந்த பகவானை நமக்கு காட்சி தரும் கருவியாக வேதம் உள்ளது என்றும், அதனால்தான் நம்மை போன்ற சாமானியர்களுக்கு வேதத்தை கற்று அதன் பொருளை அறிந்து அதனை பின்பற்றி பகவானை அறிவது மிகவும் மிக மிக கடினமானது ஒன்றாகும். எனவே நம்மேல் கருணை கொண்ட வேதமே அந்த உலகத்திலே அந்த உருவத்திலே தலையாக வேதத்தில் உள்ள த்ரியுத் மந்திரமும்
கண்களாக காயத்ரி மந்திரமும் உடலாக வாம தேவியும் என வேத மந்திரமும் இரு இறக்கைகளாக பிருஹத் ரதந்திரம் ஆகிய வேத பகுதிகளும் கால்களாக வேதத்தின் சுந்தர்களும் நகங்களாக தீக்ஷண்ய வேத பகுதியும் வாளாக யக்ஞா யக்ஞயம் என்ற பகுதியும் ஆத்மாவாக ஸ்தோமா என்ற வேத பகுதியும் வடிவெடுக்க அவ்வாறு முடிவு கூறுவன வடிவமே அந்த கருட பகவான். அந்த கருட பகவானை இதோ நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ அந்த கருடனே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனான அவரது விக்கிரகத்தை இரண்டு கரங்களிலே அந்த எம்பெருமானுடைய கால்களை வைத்து திருவடிகளை வைத்து சுமந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த அழகான காட்சியை மாலை வேளையிலே திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். சப்தகிரி வாசனே, ஏழுமலையானே, வெங்கடேஸ்வனே, கோவிந்தா கோவிந்தா என்று சேவிக்கலாம். வாருங்கள், இந்த கருட வாகனத்திலே எம்பெருமானை சேவித்தால் நமக்கு உடல் ஆரோக்கியத்துடன் மனதிற்கு மகிழ்ச்சி, அதன் பின் பக்தியும் வழிவருகிறார் கருட பகவான். பக்தர்களே, அதோ சந்திரனின் தரிசனம் எவ்வளவு வெள்ளை நிறத்தில் இந்த பௌர்ணமி நன்னாள் அன்று அந்த சந்திர பகவான் இதோ அந்த புஷ்கரணியில் மேல் இருந்து கொண்டு எவ்வளவு அழகாக நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். நாமும் அதை தரிசித்து கொண்டு அந்த பகவானுடைய சந்திர தேவனுடைய கருணா கடாட்சத்தையும் பெறுவோம். கரு என்றால் சிறகு என்றும், டா என்றால் பரப்பவர் என்றும், சிறகுகள் கொண்டு பரப்பவர் என்றும் கருடன் என அழைக்கப்படுகின்றன. வைகுண்டநாயக சரணு ஸ்ரீ புருஷோத்தமா, சரணு ஸ்ரீதர கருட வாகன சரணு வேங்கடநாயக, சரணு ஸ்ரீ வைகுண்டநாயக சரணு ஸ்ரீ புருஷோத்தமா, சரணு ஸ்ரீதர கருட வாகன சரணு வேங்கடநாயக. ஜலஜநேத்ரமுகுந்தகேசவ
சக்கரகதாதரா ஜலதிசயன உபேந்திர அச்சுத சைலதர நாராயணா ஆதியோகி முனீந்திர வந்தித அகில சுரகண பூஜிதா சுரகண பூஜிதா வேத வினுத விரிஞ்சி சன்னுத வேங்கடேஷ நமோ நமோ வேத வினுத விரிஞ்சி சன்னுத வேங்கடேஷ நமோ நமோ வேங்கடேஷ நமோ நமோ ஸ்ரீ வைகுந்த நாயக சரணு ஸ்ரீ புருஷோத்தமா சரணு ஸ்ரீதர கருட வாஹன சரணு வேங்கட நாயக சரணு 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 ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, சுக்ருதி மற்றும் ருத்ரை கருடனின் மனைவியர். பெருமாள் கோயிலில் கொடி மரங்களில் அந்த கருடனின் திருவுருவம் காணப்படும். ஒருவர் உடலில் ஏறிய பாம்பின் விஷத்தை கருட வித்யா மந்திரங்கள் செபிப்பதன் மூலம் நீக்கப்படுகிறது. அந்த கருடன் பெயரில் கருட புராணம் உள்ளது. அமிர்தத்தை தேவலோகத்திலிருந்து பூமிக்கு எடுத்து வந்தவர். விஷ்ணுவின் வாகனமாக கருடன் இருப்பதால் இவரை பெரிய திருவடி என்பர். அப்படி ஒரு முறை வானத்தில் சென்று கொண்டிருந்த இந்திரனின் உச்சை சிரவம் என்னும் குதிரையின் வாலி நிறம் குறித்து நாகர்களின் தாயான கத்ரு கருடனின் தாயான வினதையிடம் கேட்டார். தவறாக விடை கொடுத்தால் தனக்கு அடிமை ஆவா என ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அப்படி அந்த வினதையும் குதிரை வாலின் நிறம் வெண்மை என்று கூறினார். வினதையின் கூற்றை பொய்யாக்க நினைத்த கத்ரு தன் கருநிற பாம்பு குழந்தைகளிடம் குதிரையின் வெண்மை நிறை வாளை சுற்றி கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது கருநிற நாகரங்களும் குதிரையின் வாளை சுற்றி கொண்டதால் குதிரையின் வாள் கருமையாக காணப்பட்டது. எனவே போட்டியில் தோற்ற வினதை தன் குழந்தைகளான கருடன் மற்றும் அருணன் உடன் நாகர்களின் தாயான கத்ருவுக்கு அடிமையானார். பக்தர்களே, அதோ அந்த திருமலையில் பக்தர்கள் அந்த பகவானை சேவிக்க எவ்வளவு நேரமாக அந்த பகவானு கைங்கரியங்கள் ஈடுபடுவதற்காக தரிசனம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அப்படி நாம் வீட்டில் இருந்தபடியே அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, எவ்வளவு பாக்கியம் நமக்கு. ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா என்று நாமும் ஜபித்து கொண்டே இந்த கருட வாகனத்தை சேவிப்போம். கருடன் கத்ருவிடம் தனது தாயையும் தங்களையும் விடுவிக்குமாறு வேண்டினான். அதற்கு கத்ரு தேவலோக்கத்திலிருந்து அமிர்தம் கொண்டு வந்து தர வேண்டும் என்பதற்கு கருடனும் தேவலோக்கத்திலிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து நாகர்கள் முன்பு தர்பை புல் மீது வைத்தார். உடன் வினதா, கருடன் மற்றும் அருணன் நாகர்களின் தாய் கத்ருவிடமிருந்து விடுதலை ஆனார்கள். நாகர்கள் கடலில் குளித்துவிட்டு கலசத்தில் இருந்த அமிர்தத்தை உண்ண வருகையில் இந்திரன் அமிர்த கலசத்தை தூக்கி கொண்டு சென்றுவிட்டார். ஏமாந்த நாகர்கள் அமிர்த கலசம் வைத்திருந்த அந்த தர்ப புல்லை தங்கள் நக்கினால் நக்கியதால் பாம்பினங்களுக்கு நாக்குகள் பிளவுண்டன என்று கூறினாராம். ஒரு முறை கருடன் மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டு தவத்தில் இருந்த வாளக்கிள்ளிய முனிவர்களை காப்பாற்றியதால் எதையும் எளிதில் சுமப்பவன் என்ற பொருளில் கருடன் என பெயர் சூட்டினர். அப்படி கருட ஆழ்வார் என்ற கருடன்
கருடனுக்கு கருட ஆழ்வார் என்ற பெயர் உண்டு. கிருத்தயுகத்தில் அகோபில்லத்தை கொடுங்கோலானாக ஆண்டு கொண்டு இருந்த ஹிரண்ய கசிப்புவை வதம் செய்து தன் பக்தனான பிரகலாதனை காப்பாற்ற பெருமாள் எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் அல்லவா? அப்படி இந்த நிகழ்வுகள் அகோபிலத்தில் தான் நிகழ்ந்தன. பிரகலாதனை காக்க பெருமாள் நரசிம்மமூர்த்தியாக ஹிரண்யனின் அரண்மனை தூணில் அவதாரம் செய்ததால் அவர் கருடன் மேல் எழுந்தருளி வராமல் கருடனை விடுத்து தனியாக வரவேண்டியதாயிற்று. இதை பற்றி அறிந்த கருடன் மிகவும் துயருற்று பெருமாளிடம் நரசிம்ம அவதார காட்சியை தனக்கு காட்டி அருள வேண்டினார். பெருமாள் கருடனை அகோபில்லம் சென்று தவமிற்று படிக்கூறி தான் அங்கேயே நரசிம்ம அவதார காட்சி தருவதாக உறுதியளித்தார். அவ்வாறே பல இன்னல்களுக்கிடையே கருடன் தவம் அற்றினார். கருடனுக்கு உறுதியளித்தபடி பெருமாள் மலை குகையில் உக்ர நரசிம்மராய் காட்சியளித்தார். மாறாத பக்தி கொண்டு பெருமாள் சேவையை பெரிது என்று அவரிடம் பூரண சரணாகதி அடைந்ததால் கருடன் கருட ஆழ்வார் என்று போற்றி அழைக்கப்பட்டனர். பெருமாள் கோவில்களில் கருடனுக்கு தனி சன்னதிகள் உள்ளன. அது அனைவருக்கும் தெரிந்ததல்லவா? அப்படி அந்த ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாத சுவாமி கோவிலில் செப்பு சிலை வடிவில் மிக பெரிய உயரமான கருடன் தனி சன்னதி கொண்டுள்ளார். இது போன்ற சிலை வேறு எங்கும் இல்லை என்று நம்பப்படுகிறது. கருட ஆழ்வார் சந்தித்த சுவர்களின் சிற்பங்கள் வேலைப்பாடு மிக்கவை. இந்த கோவிலில் கருடன் சன்னதி அமைந்துள்ள மண்டபங்கள் கருட மண்டபம் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கருட மண்டபம் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு ஆகும். 212 தூண்கள் உள்ளன இந்த மண்டபத்தில். கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் நரையூர் நம்பி கோவிலில் அமைந்துள்ள கல் கருடன் புகழ்பெற்றது. சென்னை சவுகார்பேட்டை பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் பெண் வடிவில் அந்த கருட பகவான் அருள் பாலிக்கிறார். தெய்வ பக்தி நிறைந்த சிற்பி ஒருவன் சிற்பக்கலை அம்சம் பொருந்திய கருடனின் திருவுருவம் ஒன்றை உருவாக்கினான். சிற்பம் முழுமை பெற்றவுடன் கருடன் உயிர் வரப்பெற்று பறக்க துவங்கியது. பல்வேறு விஷ்ணு ஆலயங்களில் தரிசித்தவாறு குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பறக்கை என்ற இடத்தை சென்றடைந்தது. பதிகோட்டுகள பாவஜரூபம் பதிகோட்டுகள பாவஜரூபம் அது சூடரே மோகன ரூபம் பதாரு வேல மகுவலனு அலமின கன மோகன ரூபம் வெலயக பதாரு வேல மகுவலனு அலமின கன மோகன ரூபம் வலச்சினந்த பிரஜமுகுள்ளே தல வலச்சினந்த பிரஜமுகுள்ளேதல குலுக்கு சூப்புலகு புரிய குரூபம் வலச்சினந்த பிரஜமுகுள்ளேதல குலுக்கு சூப்புலகு புரிய குரூபம் அது தூடரே மோகன ரூபம் ప్పుడు తన ఉర మందు నిలిపిన మోహన రూపం ఇందిరావ
పని తనెప్పుడు తన ఉర మందు నిలిపిన మోహన రూపం కందువ భూసతి కౌగిటి సూపుల కందువ భూసతి కౌగిటి సూపుల విందులు మరిగిన వేడుక రూపం కందువ భూసతి కౌగిటి సూపుల విందులు మరిగిన వేడుక రూపం అది చూడరే మోహన రూపం త్రిపురసతుల బోధించిరమించిన అపురూపపు మోహన రూపం త్రిపురసతుల బోధించిరమించిన అపురూపపు మోహన రూపం కపురులసి వెంకటపతి అయిల కపురులసి వెంకటపతి అయిల నృపమ్యు జగరాణి ఉన్నత రూపం కపురులసి వెంకటపతి అయిల నృపమ్యు జగరాణి ఉన్నత రూపం అది చూడరే మోహన రూపం పది కోట్లు గల భావజ రూపం పది కోట్లు గల భావజ రూపం అది చూడరే మోహన రూపం మోహన రూపం బహు పరాక్రమాయ పక్షి రాజాయ సర్వవక్ర సర్వదోష విష సర్ప వినాశనాయ నమః ఎన్ను ఇదో పౌర్ణమి నన్నాల్ అన్ను అంద గరుడ భగవాన్ ఎం పెరుమానై తాంగి కొండు భవని వందు కొండిరికరార్ తిరుమలయిలిరుందు నేరడి ఒలిపెరపు భక్తర్గలే జాతక కట్టతిల్ ఇరుక కూడియ నాగ దోషం శని దోషం రాగు கேது செவ்வாய் இப்படிப்பட்ட பல பெரிய பெரிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு என்று கூறலாம். நாம் அறிந்து நமக்கு தெரிந்த தோஷங்களும் தீரும். நாம் அறியாத நமக்கு தெரியாத பல வகையான தோஷங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு. எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூட சக்தியானது ஒரு மந்திரத்தில் அடங்கி இருக்கிறது என்றால் அந்த மந்திரத்திற்குரிய தெய்வம் எதுவாக இருக்கும்? நம்முடைய கஷ்டங்களை போக்கும் அந்த தெய்வம் எது? அதற்கு உண்டான மந்திரம்தான் என்ன என்பதை பற்றிதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பக்தர்களே, வேதங்கள் எங்கெல்லாம் ஒலிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நிச்சயம் இவரின் தரிசனம் கிடைக்கும். பக்ஷிகளின் ராஜன் என்று அழைக்கப்படும் கருடாழ்வாரின் மந்திரத்தை பற்றிதான் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். கும்பாபிஷேகம் நடக்கும் இடங்களில் வேத மந்திரங்கள் முழங்கும் சமயத்தில் நிச்சயம் அந்த இடத்தில் கருடனை நாம் தரிசிக்க முடியும். உயரத்தில் ஆகாய மார்க்கத்தில் பறந்து நமக்கெல்லாம் தரிசனத்தை தருவார் அந்த கருடாழ்வார். பொதுவாகவே எந்த கோவிலுக்கு சென்றாலும் முதலில் விநாயக பெருமானை தான் தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். இதேபோல் பெருமாள் கோவில்களுக்கு நாம் செல்லும்போது முதலில் கருட ஆழ்வாரை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சாஸ்திரமும் உண்டு. இது பெரும்பாலானோருக்கு தெரிவதில்லை. முதலில் கருட ஆழ்வாரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்பு பெருமாளை தரிசனம் செய்வதுதான் சரியான முறையும் கூட என்று ஒரு சில புராணங்களில் கூறப்படுகிறது. இனி பெருமாள் கோவிலுக்கு சென்றால் இந்த முறையை நாமும் பின்பற்றுவோம். இப்போது ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை
நாம் தெரிந்து கொள்வோம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் முறையாக உச்சரித்து அதற்கான பலனை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களின் மனபயம், விஷ ஜந்துக்களால் இருக்கும் ஜாதக தோஷங்களும் உங்களை அறியாமலேயே ஒரு சக்தி உங்களுக்கு வந்து சேரும். அப்படி பகு பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வ வக்ர சர்வ தோஷ விஷ சர்ப விநாசனாய நமஹா என்று இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்லுவதன் மூலம் அந்த கருட பகவானின் அனுகிரகம் நமக்கு பரிபூரணம் கிடைக்கும் என்பது ஐதீகம். பக்தர்களே, தன்னை விட எடையில் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு பெருமாளையும் தன் கால்களால் தூக்கி செல்லக்கூடிய சக்தி இந்த கருடனுக்கு உண்டு. நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் சுமை எதுவாக இருந்தாலும் சரி, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை நாம் பெற வேண்டுமென்றால் கருட ஆழ்வாரை வழிபாடு நமக்கு கை கொடுக்கும். குறிப்பாக இந்த மந்திரத்துக்கு சக்தி அதிகமாகவே உள்ளது. ஒருவருக்கு இருக்கக்கூடிய தீராத உடல் உபாதைகள் தீர வேண்டுமென்றால் ஞாயிற்றுக்கிழமைகளில் கருட ஆழ்வாரை வழிபட வேண்டும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி சந்தோஷம் நிலவ வேண்டுமென்றால் திங்கட்கிழமையில் கருட ஆழ்வாரை வழிபாடு செய்வது சிறந்தது. உடல் உறுதி, மன உறுதி தேவை என்றால் செவ்வாய்க்கிழமையில் கருட ஆழ்வாரை வழிபாடு சிறப்பானது. எதிரி தொல்லை இருப்பவர்கள், ரொம்பவும் பயந்த சுபாவம் இருப்பவர்கள் புதன்கிழமை அன்று அந்த கருட ஆழ்வாரை சேவித்தால் மிகவும் நற்பலன் கிடைக்கும். நீண்ட ஆயுளை பெற வியாழக்கிழமை வழிபாடு சிறந்தது. வீட்டில் பணப்பிரச்சனை தீர்வதற்கு கருட ஆழ்வாரை வெள்ளிக்கிழமை அன்று வழிபட வேண்டும். அப்படி சொர்க்கத்தை அடைய வேண்டுமென்றால் சனிக்கிழமை கருட ஆழ்வாரை வழிபடுங்கள். இப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர குறிப்பிட்ட கிழமைகளில் கருட ஆழ்வாரை வழிபடலாம். தினந்தோறும் கருட ஆழ்வாரை மனதில் நினைத்து வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சங்கடங்களும் சிறு துரும்பாக மாறும் என்ற கருத்தை நான் சொன்னேன். கருடாதிரிரூட கோவிந்தா கோவிந்தா, பக்ஷிராஜ வாகன கோவிந்தா கோவிந்தா என்று நாமும் இந்த கருட பகவானின் மேல் எழுந்தருளி இருக்கும் அந்த திருவேங்கடமுடியானை தரிசித்து கொண்டிருக்கிறோம். திருமலை நனைந்த மலை அருவியில் மலர்வனம் சிந்தும் வாசம், பெருமலை மலர் சிந்தும் சுவை நீரை தேடி அருந்தும் இளம் பறவைகள், கருநிறமலை நீர் முத்துக்களோ சூழ் கொண்டு வானவில்லாய் பிறக்கும், வரும் மடியவர் ஆயிரம் வினைகள் தீர வைகுண்டம் காண்பாரேயினிதா என்று அந்த பகவானை நாம் சேவிப்போம். திருமலை மாதவன் அணிந்திருக்கும் ஏழு மலை மணியாகும், ஏழு மலை நிறைந்திருக்கும் மரங்கள் மூலிகை பார் கடலாகும், வானத்து கருமேகங்கள் கண்ணீர் சிந்தி மலையப்பனின் அருளினை நாடும், வனம் நிறைந்திருக்கும் மான் கூட்டங்கள் துள்ளி துள்ளி விளையாடும், மலர் வனம் கசங்கும் தேன் சிந்தும் வண்ணத்து பூச்சிகள் கூட்டம் கூட்டமாய் தேடி உண்டு மயங்கி மாதவம் இருக்கும். ஏழு மலையோடு ஓடும் மலை அருவிகள், ஓடும் அருவியோடு மேகங்கள் கொஞ்சும், அருவி சிந்தும் நீர் வேகத்தில் தெறிக்கும் நீர் சாரல்கள் காற்றில் பயணித்து காத்திருக்கும் அரும்புகளை தட்டி தட்டி எழுப்பும், நீரில் நினைந்த அரும்புகளோடு வெட்கத்தால் சிலிர்ந்து மலர்ந்து சிரிக்கும், இதனை எதிர்பாராத வண்ணத்து பூச்சிகள் பயத்தில் சிதறியோடும். இயற்கையின் அற்புதங்கள் நிறைந்த ஏழுமலை வனத்தில் அழகிய ஆசிரமத்தில் வசித்து வரும் கிரிமணமெல்லாம் எப்போது வெங்கடவன் நினைவோடு அனைத்தையும் துறந்து வாழ்ந்ததால் துறவியாவார். அவருக்கு தெரிந்தது புரிந்தது அறிந்தது எல்லாமே அந்த திருவேங்கடநாதன். திருவேங்கடவனை எந்நேரமும் நினைத்திடவும் எப்போதும் கண்முன்னே திருவேங்கடவன் கோபுரம் தெரியும் வண்ணம் இந்த வனத்தில் வாழ்ந்து வந்தார். பக்தர்களே, గరుడనిది వెక్కినను పట పట దిక్కులు బగ్గన పగిలే, గరుడనిది వెక్కినను పట పట దిక్కులు బగ్గన పగిలే, గరుడనిది వెక్కినను పట పట దిక్కులు బగ్గన పగిలే, గరుడనిది వెక్కినను నీ వెక్కినను నీ వెక్కినను
చేసిన గరుడనియే పునధాయని జిగిదొలకు చబుకు చేసినను ఎగసిన గరుడనియే పునధాయని జిగిదొలకు చబుకు చేసినను నిగమాంతంబులు నిగమ సంఘములు గగనము జగములు గడగడవడకే నిగమాంతంబులు నిగమ సంఘము గగనము జగములు గడగడవడకే ఇటు గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు పగన పడిలే ఇటు గరుడని నీవెక్కినను 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 గరుడని పేరము తోలుచు పెరసి నీవు కోపించినను విరుసు గరుడని పేరము దేవులుచు పెరసి నీవు కోపించినను సరుస నఖిలములు జర్జరితములై తిరుపు మనలు గడదిర దిర తిరిగే సరుస నఖిలములు జర్జరితములై తిరుపు మనలు గడదిర దిర తిరిగే ఇటు గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు పగన పడిలే ఇటు గరుడని నీవెక్కినను 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 పల్లించిన నీ పసిడి గరుడవని కెల్లున నీవెక్కిన ఎప్పుడు పల్లించిన నీ పసిడి గరుడవని కెల్లున నీవెక్కిన ఎప్పుడు చల్లని రాక్షస సమితి నీ మహిమ వెళ్ళి మునుగుదురు వెంకటరమణ చల్లని రాక్షస సమితి నీ మహిమ వెళ్ళి మునుగుదురు వెంకటరమణ ఇటు గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు పగన పగిలే ఇటు గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు పగన పగిలే ఇటు గరుడని నీవెక్కినను 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 ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணா நீ பாதமே சரணம் என்று அந்த பகவானுடைய பாதத்தை நாமும் சரணாகதி அடைவோம். பக்தர்களே, இதோ திருமலையிலிருந்து இன்று பௌர்ணமி நன்னாள் அன்று அந்த கருட பகவான் எம்பெருமானை தாங்கிக் கொண்டு பவனி வந்து கொண்டிருக்கிறார். அந்த கருட பகவானை நாமும் சேவித்து இரு கரம் கூப்பி பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் அந்த பகவானை நாமும் கண் குளிர சேவிப்போம். அப்படி அந்த துறவி அவரை பார்த்து தாங்கள் யார் சுவாமி என கேட்டார். ஐயா, நான் அதோ வெகு தொலையில் திருவேங்கடவன் கோபுரம் தெரிகிறதல்லவா, அங்கிருந்து வருகிறேன். இந்த வனத்தில் மூலிகை பறிப்பதற்காக அவ்வப்போது வருவேன். ஆள் நடமாட்டம் குறைவான இந்த வனத்தில் தங்கியிருக்கும் தங்களை பார்க்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக எண்ணினேன். இன்றுதான் ஈடேறியது. வெங்கடவன் ஆலயம் இருக்கும் இடத்தில் இருந்து வருவதை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், இப்படி வந்து அமருங்கள். தாகத்திற்கு நீர் தருகிறேன், அருந்துங்கள். களைப்பு போன பின் செல்லலாம் என்றார் துறவி. சுவாமியே, தங்கள் பெயர் என்ன என கேட்டார் துறவி. என்னை பாலாஜி என்று அழைப்பார்கள். அந்த ஆலயத்தின் அருகிலேதான் இருக்கிறேன். ஆனால் வெங்கடவனை நான் பார்த்ததும் இல்லை, அவர் ஒன்றும் எனக்கு செய்ததும் இல்லையே என்றாராம். இல்லை சுவாமி, அப்படி கூறாதீர்கள். திருவேங்கடவன் அருள் புரிவார். அதோ பாருங்கள், கரும்பு நட்டு வைத்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? கரும்பினை நன்கு உற்று நோக்குங்கள். நீண்ட நொடிய கருத்த நிறம் கொண்டு உச்சியில் பச்சையாய் கிரீட்டம் வைத்தாற்போல் என்ன அழகான தோற்றம். அதோ அந்த மலையினை பாருங்கள். அழகான கருநிறத்தில் நீண்ட கரும்பு போன்ற மலையில் தலையில் பச்சை பசேல் என்று பசுமை மரங்கள் இந்த கரும்பின் தலைபாகத்தினை ஒத்திருக்கிறது. ஆஹா துறவியே, அற்புதம் என்று அந்த கரும்பிற்கும் மலைபிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கூறுகிறார். முற்றிய கரும்பும் சாராகும் பின் உருமாறி வற்றிய நீரும் வெண்மணியாகி இனித்திடும்.
பற்றிய அகனியல் கள்ளாய் சுவை கூடுமே ஒற்றிய மந்திரங்களை விஞ்சி சுவை தருமருமாளனே சுவாமி என்று கூறுகிறார். கரும்பானது வளர்ந்து நாவிற்கினிய சாறு பிழிந்து அதிலிருந்து இனிக்கின்ற சர்க்கரை உருவாகி அது கற்கண்டாய் மாறுகிறது. ஒவ்வொரு நிலையிலும் அதன் உரு மாறினாலும் அதன் சுவை மாறாது என்பது அனைவருக்கும் தெரிந்தது. எனவே கண்களுக்கு திருவேங்கடமலையெல்லாம் கரும்பாய் வளர்ந்து ஏங்கும் நிறைந்து கரும்புகள் ஒன்றோடு ஒன்று உருசி பக்தி வெள்ளத்தில் கரும்பு சாறு அருவி என வழிந்து பின் ஆறாக மாறி வெங்கடம் முழுவதும் ஓடி பக்தர்களை பார்க்கும்போது இனிக்கும் சர்க்கரை ஆகிறது. கோவிந்தா கோவிந்தா என முழக்கம் இடுவதால் அந்த சர்க்கரையும் கற்கண்டாக மாறியிருக்கிறது. ஸ்ரீனிவாசன் வரும் பக்தர்களுக்கு கற்கண்டாய் இனிக்கிறார். அவருடைய கருணைக்கு எல்லைகள் இல்லை. நாடி வரும் அடியவர்கள் நம்பிக்கை வீண் போகாது. அப்படித்தான் நானும் கற்கண்டினை நாடி வந்துள்ளேன். ஆஹா, அற்புதம்! துறவியாரே, தங்களுக்கு கிடைக்கும் கற்கண்டின் சுவையினை எனக்கும் தருவீர்களா? ஆகட்டும் சுவாமி, வந்தது திருவேங்கடவன் என்று தெரியாமலே உரையாடலை முடித்து கொண்டார் துறவி. திருவேங்கடவன் நம்பினவர்களை என்றும் கைவிட மாட்டார் என்று நாம் உணர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய இன்று பௌர்ணமி நாளன்று அந்த கருட வாகனத்திலே திருவேங்கடப்பன், மலையப்பன், பரமாத்மன் அந்த பவனி வந்து கொண்டிருக்கிறார் கருட வாகனத்திலே. பெருமாள் எத்தனையோ வாகனங்களில் வீதி உலா வந்தாலும் கருட வாகனத்தில் மீது வலம் வந்து காட்சி தருவது என்பது மிக மிக சிறப்பான கருதப்படுகிறது. எந்த திவ்ய தேசத்திலும் கருட சேவை என்றால் அன்றைக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுவார்கள். கருட சேவை பார்த்தால் பெரும் புண்ணியம் என்று கருதுவார்கள். அந்த கருடை சேவைகளிலே காஞ்சி வரதர் கருட சேவையும், புரட்டாசி திருமலை பிரம்மோற்சவத்தில் நடக்கும் கருட சேவையும், ஆழ்வார் திருநகரியில் நடைபெறும் நவ திருப்பதி கருட சேவையும் சிறப்பானது. அப்படி இதோ நம் திருமலையில் பௌர்ணமி நன்னாள் மாதம் மாதம் வரும் அந்த பௌர்ணமியில் தொடர்ந்து நடக்கும் அந்த கருட சேவையை நாம் இப்பொழுது சேவித்து கொண்டு இருக்கிறோம் திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில். அதை போலவே சீர்காழிக்கு அருகில் திருநாங்கூர் மணிமாட கோவிலில் அமாவாசைக்கு மறுநாள் இரவு நடைபெறும் கருட சேவை மிக மிக சிறப்பானது. இந்த கருட சேவையின் பின்னணியில் பல சுவையான செய்திகளை நாம் இந்த கதையில் பார்ப்போம். வைணவ திருத்தலங்கள் என்றால் 108 திருத்தலங்களையே இராமானுஜ வைணவ மரபில் பிரதானமாக சொல்லுவது வழக்கம். அப்படி புராண இதிகாச பெருமைகளை வைத்துக் கொண்டோ சூடு திருவேங்கடாத்ரி, அதே சூடு திருவேங்கடாத்ரி, நாலுகு யுகமுலந்து வெலுகொண்டி பிரபமீரகானு. அதே சூடு திருவேங்கடாத்ரி, நாலுகு யுகமுலந்து வெலுகொண்டி பிரபமீரகானு. அதே சூடு திருவேங்கடாத்ரி. నూట ఇరవై ఎనిమిది తిరుపతుల గల స్థానికులును చక్రవర్తి పీఠకములును తగనూట ఇరవై ఎనిమిది తిరుపతుల గల స్థానికులును చక్రవర్తి పీఠకములును అగణితంబైన దేశాంకుల మఠంబులును అధికమై చెదువొందగాను
ఉన్నతములగు మేడలును మాడుగులు మితిలేని దివ్య తాపసులున్న గృహములును ఒగినొరగు పెరుమాళ్ళ ఉనికి పట్టై వెలయు దిగువ తిరుపతి గడవగాను అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అది చూడు తిరువేంకటాద్రి మొదలి అరయోజనము పొడగునను బొలు పొంది పదినొండు యోజనంబుల పరపునను బరగి మొదలి అరయోజనము పొడగునను బొలు పొంది పదినొండు యోజనంబుల పరపునను బరగి చదరకే వంక చూచిన మహాభూజములు సింహశార్దూలములును దిసి సురవరులు కిన్నరులు కిం పురుషులును గరుడ గంధర్వ యక్షులును విద్యాధరులు విదితమై విహరిల్చు విశ్రాంత దేశముల వేడుకలు దైవారగాను అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగుంది ప్రభమీరగాను అదే చూడు తిరువేంకటాద్రి ఎక్కువలకెక్కువై ఎసగి వెలసిన పెద్ద ఎప్పుడతిశయముగా నెక్కినంతటి మీద ఎక్కువలకెక్కువై ఎసగి వెలసిన పెద్ద ఎప్పుడతిశయముగా నెక్కినంతటి మీద అక్క జంబైన పల్లవరాయని మఠము అలయేట్ల పేడగడవన్ అక్కడక్కడ వెంకటాద్రీషు సంపదలు అంతంతగానరగాను అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగోది ప్రభమీరగాను అదే చూడు తిరువేంకటాద్రి పరిమళంబుల పూతోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును భుగులు కొను పరిమళంబుల పూతోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును నిగిడికి కిరిసి పండిన మహావృక్షముల నీడలను నిలిచి నిలిచి గగనంబుదాకి శృంగార రసభరితమై కనకమయమైన గోపురములను చెరువొనుది జగతీధరుని దివ్య సంపదలు గల నగరు సరగునను కానరగాను అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అదే చూడు తిరువేంకటాద్రి
సంకటంబైన పాప వినాశనములోని భరితమగు దురితములు పగిలి పారుచునుండ కటంబైన పాప వినాశనములోని భరితమగు దురితములు పగిలి పారుచునుండ ఆకాశ గంగతో యములు సోకిన భవముల అంతంత వీడి పారగను కడను కోనేట యతులు పాశుపతుల్ మునులెన్న నక్కలమై ఉన్న వైష్ణవులలో ఏకమై తిరువేంకటాద్రీషుడాదరిని ఏ ప్రొద్దు విహరించగాను అది చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగుంది ప్రభ మీరగాను అది చూడు ராஜாய கோவிந்தா கோவிந்தா. கிருத்தயுகத்தில் தியானத்தாலும் த்ரேதா யுகத்தில் யாகத்தாலும் துவாபர யுகத்தில் அர்ச்சனையினாலும் கிடைத்த பகவானின் அருள் இந்த கலியுகத்தில் மிகவும் எளிமையான நாம சங்கீர்த்தனம் செய்தாலே பெற்றுவிட முடியும் என்று ஸ்ரீமத் பாகவத்தில் சுகபிரம்ம மகரிஷி பரிஷித் மன்னருக்கு விளக்கினார். கோவிந்தா கோவிந்தா என்று இறைவன் நாமவழியை சொல்லி கொண்டிருந்தாலே போதும், கோட்டி புண்ணியம் நமது கணக்கில் வந்து சேரும். பக்தர்களே, இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இதோ கருட பகவான் அந்த எம்பெருமானை தாங்கிக் கொண்டு பவனி வந்து கொண்டிருக்கிறார். இன்று பௌர்ணமி நன்னாள் அன்று நாமும் இரு கரம் கூப்பி கண் குளிர சேவிப்போம் அந்த கருட சேவையில் எழுந்தருளியிருக்கும் அந்த பகவானை. எல்லோருக்குமே இறைவன் திருவடியை சரணடைய வேண்டும் என்பதுதான் விருப்பம். அப்படி அத்தகைய திருவடியை சரணடைந்து இருக்கும் கருட ஆழ்வார் பெரிய திருவடி என்று போற்றப்படுகிறார் அல்லவா. எப்பொழுதும் இந்த சமயத்தை, இந்து சமயத்தை பொறுத்தவரை நாகமும் கருடனும் தனித்துவமான மற்றும் மகத்துவமான இடங்களை பிடித்திருக்கின்றன. இதில் மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருக்கும் கருடனின் அதிதி சக்தி பெற்று இருக்கிறார். இவரிடம் அமிர்த கலசம் இருந்தும் அதனை அவர் சுயநலமாக பயன்படுத்தவில்லை என்கிறது புராணம். அப்படி மனித உயிர்களை காக்க நாகத்தின் கொடிய விஷங்களை அடக்கி ஆள்பவராக இருக்கின்றனர். அதனால் கொடூர விஷத்தையும் முறியடிக்கும் சக்தி கருட ஆழ்வாருக்கு உண்டு. விஷத்தினால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருப்பவர்களின் அவரின் சார்பாக அவரது ஸ்லோகத்தை சொன்னால் அந்த கருட பகவான் நமக்கெல்லாம் அருள்பார் என்று ஐதீகம். அப்படி அமிர்த கலசத்தை கையில் ஏந்தி இருப்பவரே, எல்லா தேவ தேவியர்களால் துதிக்கப்படுபவரே, தம் பெருமையை எவராலும் விவரிக்க முடியாதவரே என்று நாமும் ஜபிப்போம். பறந்து விரிந்த இவரின் இறக்கை வாய்வு அண்டமெல்லாம் நடுநடுங்க செய்யும். இவரை துதிப்பவர்களுக்கு நாகத்தின் விஷம் அகலும். விஷத்தால் ஏற்பட்ட நோய்கள் நீங்கும். பட்சிகளுக்கு ராஜாவாக விளங்கும் பட்சி ராஜன் கருட ஆழ்வாரே ஏன் சிந்தையில் நிறுத்தி வணங்குகிறேன் என்பது பொருளாகும். நோய்கள் நீங்கவும் விஷ முறிவு ஏற்படவும் மாங்கல்ய பலம் நீடிக்கவும் கருட ஆழ்வாரை சனிக்கிழமையில் அல்லது பஞ்சமி திதியில் வழிபடலாம். அவருக்கு புளியோதரை நைவேத்தியம் வைத்து துளசி தீர்த்தம் அருகில் வைத்து பசுனை விளக்கு ஏற்றி தூப தீப ஆராதனைகளை காண்பிக்க வேண்டும். பின்னர் வீட்டிற்கு வெளியில் சென்று வானை நோக்கி கருடன் பறப்பதாக நினைத்து மூன்று முறை கைகூப்பி நமஸ்கரிக்க வேண்டும். இவரை வணங்குபவர்களுக்கு
தடைப்பட்ட சுப காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும். கடன் என்னும் தரித்திர நிலையிலிருந்து மீட்டு எடுக்கக்கூடியவர் இவர். வாகன ரீதியான விபத்துக்களில் இருந்து பாதுகாக்கக்கூடியவர். யம பயத்தை போக்குபவர். பாவங்களை நீக்கி புண்ணியங்களை சேர்க்கக்கூடியவர். எத்தகைய கவலையும் தீர கருடனை வணங்கினால் சுபிக்ஷம் பெறுவார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த கருடன் வழிபாடு ஒவ்வொருவரும் செய்து வர நலன் பெறலாம் என்பது இந்த புராணம் கூறுகிறது. அப்படி நாமும் அந்த கருட பகவானை கருடாதிரிரூட கோவிந்தா கோவிந்தா, பக்ஷிராஜ வாகன கோவிந்தா கோவிந்தா என்று நாமும் அந்த கருட பகவானை சேர்த்து அந்த எம்பெருமானையும் துதிக்கலாம். எம்பெருமான் திருவேங்கடமுடையான் எடுத்த அவதாரங்கள் 10. அதில் திருவேங்கடவனாக கலியுகத்தில் அவதாரம் எடுத்தார். மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் இருந்து பூலகிற்கு, அதுவும் திருமலைக்கு அவரை அழைத்து வந்தது யார் தெரியுமா? கருட பகவான். இதோ ராஜகோபுர தரிசனம். இதை தரிசித்தால் மோட்சம் என்பது நிச்சயம், கோட்டி புண்ணியம் கைகூடும் என்பது ஐதீகம். அதோ அந்த ராஜகோபுரத்தில் கூட அந்த பகவான் கைங்கரியங்களை செய்து வண்ண வண்ண மின் விளக்குகளால் பச்சை தோரணங்களால் அலங்கரித்து நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். நாமும் அந்த ராஜகோபுரத்தை கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் இருந்து பூ உலகிற்கு, அதுவும் திருமலைக்கு அவரை அழைத்து வந்தது யார் தெரியுமா? கருட பகவான். பெருமாளை தன் மீது அமர்த்தி கொண்டு வாகனமாக மாறி பூ உலகமான திருமலைக்கு வந்தார். ஆகையால் பெருமாளுக்கு முதல் வாகனம், இஷ்டமான வாகனம், விசேஷமான வாகனம் எது என்றால் கருட வாகனம். பக்ஷிகளுக்கெல்லாம் தலைவன், அதனால் பக்ஷி ராஜன் என்ற திருநாமம். வினத புத்திரன். வேணுகான பிரிய கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல நந்தன கோவிந்தா, ஸ்ரீநிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா, ஸ்ரீநிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா, சீதா நாயக கோவிந்தா, சீத பரிபாலக கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல நந்தன கோவிந்தா, ஸ்ரீநிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா, ஸ்ரீநிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா. அநாத ரக்ஷக கோவிந்தா, ஆபத் பாந்தவ கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல ஆதி சேஷனே அனந்த சயனே கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இந்த பக்ஷிகளுக்கெல்லாம் தலைவன், அதனால் பக்ஷி ராஜன் என்ற திருநாமம். வினதா புத்திரன், வாயு வாகனன், புல்லன், நாககர்த்தார், கருடன், ராஜாலி என்று பல பெயர்களால் பெற்றவன். கருடன் இல்லாத வைணவ ஆலயங்கள் எங்கும் கிடையாது. பெருமாளையே தன் தோளில் சுமந்து செல்பவன் ஆயிற்றே. இவருடைய பெருமைகளை நாம் சொல்லவா முடியும்? கருடன் ஆகாயத்தில் செல்லும்போது, நாம் தரிசனம் செய்யும்போது, குங்குமாங்கித்த வர்ணாய குந்தேத்து தவளாய ச விஷ்ணு வாகன நமஸ்துபியம் பக்ஷி ராஜாய தே நமஹா என்று சொல்லி வணங்க வேண்டும். குங்குமாங்கித்த வர்ணாய குந்தேத்து தவளாய ச விஷ்ணு வாகன நமஸ்துபியம் பக்ஷி ராஜாய தே நமஹா என்று சொல்லி வணங்க வேண்டும். கருட பகவான் தந்தையினுடைய பெயர் கஷ்யப மகரிஷி, தாயார் வினதை. கஷ்யப்பருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி பெயர் வினதை,
இரண்டாவது மனைவி பெயர் கத்ரு. வினதைக்கு ரெண்டு பிள்ளைகள். முதலானவன் அனூரு என்ற அருணன். இவன் சூரிய பகவானுக்கு தேரோட்டி அல்லவா. இரண்டாவது பிள்ளைதான் இதோ இந்த கருட பகவான். கருட ஆழ்வார் என்றும் வைணவர்கள் சிற்பித்து சொல்கிறார்கள். கருடன் அவதாரம் செய்த நாள் ஆடி சுவாதி. இந்த நாளில் கருட பகவான் ஜெயந்தி என்றும் பெயரில் பெருமாள் ஆலயங்களில் திருவிழா கொண்டாடப்படுகிறது. கருடனுக்கு நாலு திருக்கரங்கள் உண்டு. இரண்டு கரங்கள் அஞ்சலி செய்து கொண்டும், ஒரு கையில் அமர்த்த கலசமும் மற்றொரு கையில் குடையை ஏந்தியவாறு இருப்பார். எம் பெருமானுடைய வாகனம் ஆகும்போது இரண்டு கைகள் மட்டுமே கம்பீரமான தோற்றத்துடனும் கருடன் காணப்படுகிறான். கருட பகவான் தனது இரண்டு இறக்கைகளையும் அகலமாக விரித்து மண்டலிட்டு வானத்தில் பறப்பான். சிறகுகளை விட உடல் பருத்தி இருக்கும். வரைந்த புருவங்கள், உருண்டை வடிவமான கண்கள், நீண்ட வளைவான மூக்கு உடையவன் கருடன். மூன்று கிளைகளாக பிரிந்து இருக்கும் கருடனை இறக்கைகள் ருக், யஜுர், சாமம் மூன்று வேதங்களாக கருதப்படுகின்றன. ஹரியணி தாசுலெங்கோ பெக்குடு, ஹரி
கல்ல பின்சுட்டே குடு தெரவு நனி செமிலோ பின்னமாலு செய்யு கண்டே தரணி உடிக காண்ல கல்ல பின்சுட்டே குடு మందుట కంటే కట్టే నీ నామ ఫలమందుటే కుడు ఇట్టే శ్రీ వెంకటేశ ఏలి తివిందు వంకనే ఇట్టే శ్రీ వెంకటేశ ఏలి తివిందు వంకనే తిట్టపు మా గురుని ఉపదేశమే కుడు ఇట్టే శ్రీ వెంకటేశ பக்தர்களே, நாமும் நமது குறைகளை அந்த பகவானிடம் பிரார்த்தித்தோமானால் அந்த பகவான் நிச்சயமாக நமக்கு அந்த குறைகளை நீக்கி வேண்டியதை வேண்டியபடி தரும் சக்தி உள்ளவன் அந்த திருவேங்கடமுடையான். அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய பௌர்ணமி நன்னாள் அன்று திருமலையிலிருந்து அந்த கருட பகவான் அவரது இரு கரங்களில் அந்த எம்பெருமானை தாங்கி கொண்டு எவ்வளவு அழகாக அலங்கரித்து கொண்டு இதோ லக்ஷ்மி சகசர காசு மாலையை அணிந்து கொண்டு அந்த பகவான் பவனி வந்து கொண்டிருக்கிறார். நாமும் அந்த பகவானை இரு கரம் கூப்பி சேவிப்போம். கோவிந்தா 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 என்று நாமும் சேவிப்போம். திருமலை போலவே மக்களை காப்பாற்றும் அறம்பொருள் இன்பம் முதலியவர்களை நாடுபவர்களுக்கு அவைகளை தருபவர். கஷ்யப்ப மகரிஷியின் இரண்டாவது மனைவியின் பெயர் கத்ரு, கருட பகவானின் சிறிய தாயார். இவளுக்கு கொடிய விஷமுள்ள ஆயிரம் பாம்புகளே பிள்ளைகள். கருடனின் தாய் வினதையை தனது அடிமையாக கருதி நடத்தி வந்தாள். இதனால் கருடனுக்கு சிறிய தாயாரின் மீது அதிக வெறுப்பு உண்டானது. பாம்பு வர்க்கத்தையே அழிக்க முற்பட்டார். அப்போதிலிருந்தே கருடனுக்கும் பாம்பிற்கும் பகை உண்டாயிற்று. கருடனை கண்டாலே பாம்பு பதுங்கிவிடும். வானத்தில் கருடன் பறக்கும்போது அதன் நிழல் பாம்பின் மேல் பட்டாலே பாம்புகள் செயலிழந்துவிடும். திருமால் செயலுத்தி கொள்ளும் சேஷனும் கூட கருடனை கண்டால் பயமாம். சிவபிரானை போலவே கருடன் பாம்புகளை ஆபரணங்களாக அணிந்துள்ளார் என்று கருட புராணம் கூறுகிறது. கருடனின் இடக்கையில் ஆதி சேஷன் வளையலாகவும் வாசுகி பாம்பை பூணலாகவும் அறையில் அணியாக தக்ஷகனும் மாலையாக கார்கோட்டக
வலது காதில் பத்மனும் இடது காதில் மகா பத்மனும் திருமுடியில் சங்கபாலனும் வலது தோள்பட்டையில் குளிகனும் என்று எட்டு பாகங்களும் ஆபரணங்களாக உள்ளவன். பொதுவாக வானத்தில் பறக்கும் சாதாரண கருடனும் தெய்வீக தன்மை வாய்ந்ததுதான். அதுவும் கருடரின் பரம்பரை வாரிசே அல்லவா? சாதாரண கருடரின் நிறம் பழுப்பு, கழுத்து வெள்ளை. இந்த வகை கருடன் மணிக்கு 100 கிலோமீட்டர் வரை பறப்பதாக பறவை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். வைணவர்கள் இந்த கருட பறவையைத்தான் கருட தரிசனத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். கருடனை தரிசனம் செய்யாமல் இருக்க மாட்டார்கள். காலையில் கருட தரிசனம் செய்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். முழுமையாக அப்படி முழுமையாக அமைக்கப்படவில்லை. கோவில் முகத்வாரம் மீது பெரிய ராஜகோபுரம் அமைக்க அஸ்திவாரம் போட்ட அடையாளங்கள் உள்ளன. பிரம்மோற்சவம் அந்த பிரவேஸ்துவாரம் நுழைந்து துவஜஸ்தம்பம் உள்ளது. இதற்கு முன் முகமண்டபம் உள்ளது. முகமண்டபம் கிழக்கு திசையில் கருட மண்டபம் அமைக்கப்பட்டது. இந்த மண்டபத்தின் முன் சுவாமியை பார்த்து சேவிப்பதை போல இருக்கும் சுந்தரமான கருட விக்கிரகம். வத்துரு கதலி நானாதி குல நருளல்லோ நமே வத்துரு கதலி கோவிந்த ஹரி கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த சஹசிர யோஜன பாசுலு சுவிரத முல தோடனி பத்துரு கதலி சத சஹசிர யோஜன பாசுலு சுவிரத முல தோடனி பத்துரு கதலி நானாதி குல நருளல்ல வானலோனனி பத்துரு கதலி கோவிந்த ஹரி கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த கருளு துரகமுலு வடிகொனி ஜலகுசு வத்துரு கதலி நானாதி குல நருளல்ல வானலோனனி வத்துரு கதலி கோவிந்த ஹரி கோவிந்த கோ
பக்தர்களே, இதோ இந்த இன்று பௌர்ணமி நன்னாள் அன்று அந்த பகவான் கருட வாகனத்திலே எம்பெருமானை தாங்கிக் கொண்டு நான்கு மாட வீதி உலா வந்து கொண்டு இப்போது அந்த வாகன மண்டபத்திற்கு செல்ல இருக்கிறார். இந்த சமயத்தில் நாமும் அந்த பகவானை வெங்கடாத்ரி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா வெங்கடேஷோ சமோதேவோ நபுதோ நபவிஷ்யதி என்று சேவிப்போம். இதோ நட்சத்திர ஹாரதி நட்சத்திர ஹாரதி மற்றும் தூப தீப கும்ப ஹாரத்தியை அர்ச்சகர் சுவாமி சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை நாமும் இரு கரம் கூப்பி சேவிப்போம். கோவிந்தா கோவிந்தா என்று. இதை அடுத்து எம்பெருமானுக்கு கும்பஹாரத்தி காட்டப்படும். அந்த கும்பஹாரத்தி கும்பத்தின் மேல் திரியை வைத்து உலா வந்த எம்பெருமானுக்கு திருஷ்டி கழிக்குமாறு இந்த கும்பஹாரத்தி காட்டப்படுவதாக சாஸ்திரம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையார்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் என்று. இதோ சுவாமி புஷ்கரிணியை நாம் சேவித்து கொண்டு இருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. இதோ நட்சத்திர ஹாரத்தியை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இந்த திருமலை க்ஷேத்திரத்திற்கு சமமான க்ஷேத்திரம் இல்லை. கலியுக தெய்வமான எம்பெருமான் சமானத்திற்கு முன்னும் சரி பின்பும் சரி இனிமேலும் இருக்க போவதே இல்லை என்று வெங்கடேஸ்வர புராணம் கூறுகிறது. இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இந்த பௌர்ணமி நன்னாள் அன்று அந்த கருட பகவான் அந்த திருமலை அப்பனை தாங்கிக் கொண்டு நான்கு மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டு இப்போது அந்த வாகன மண்டபத்திற்குள் செல்ல இருக்கிறார். கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. முதலில் நட்சத்திர ஹாரத்தி, பின்பு கற்பூர மங்கள நீராஜன ஹாரத்தியை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. அதை திரும்பவும் கொண்டு வந்து அந்த சுவாமி புஷ்கரிணியில் சமர்ப்பிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. நாமும் சேவிக்கலாம் இரு கரம் கூப்பி கண் குளிர அந்த பகவானுடைய சுவாமி புஷ்கரிணி திருப்பதி க்ஷேத்திரத்தில் திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். அனந்தகிரி வாசனே ஆதிசேஷனே அனந்த சயனே கோவிந்தா கோவிந்தா என்று இரு கரம் கூப்பி அந்த பகவானை சேவிக்கலாம். அந்த எம்பெருமானின் பிரதிபிம்பமே இதோ இந்த திருமலை சுவாமி ஆக கருதப்படுகிறது. சகல லோக அதிபதி தேவாதி தேவன், அதோ தேவாதி தேவன் இதோ இந்த திருமலையில் கருட வாகனத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை சேவிக்கலாம். பார் கடலில் அந்த பாதாள லோகத்தில் அனிருத்துடன் சண்டையிட்ட போது கருடன் உதவினான் என்று புராணங்கள் கூறுகின்றன. கருடன் எம்பெருமான் நாராயணனுக்கு எல்லா அவதாரங்களிலும் உதவக்கூடியவன். இதோ பக்தர்களே, இந்த பௌர்ணமி நன்னாள் அன்று மதுசூதன ஹரி கோவிந்தா மஹிம ஸ்வரூபா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ பிரிய கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா சீதா நாயக கோவிந்தா ஸ்ரீ தப
పరిపాలక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద అనాథ రక్షక గోవింద ఆపద్ బాంధవ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద కరుణాసాగర గోవింద శరణాగత విదె గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద కమలదళాక్ష గోవింద కామిత ఫలద గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పాప వినాశక గోవింద పాహి మురారే గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోవింద శ్రీవత్సాంకిత గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ధరణి నాయక గోవింద దినకర తేజ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ప్రియ గోవింద ప్రసన్నమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద అభయమూర్తి గోవింద ఆశ్రిత వరద గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద హరే వెంకటేశ
ప్రసీద ప్రసీద ప్రియం వెంకటేశ ప్రయచ్చ ప్రయచ్చ.